வணக்கம். மனசாட்சி செய்திகளுக்காக கருப்பண்ணன். தேர்தலுக்கு முன்பே வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே குப்பங்குழி கிராமத்தில் கூட்டுறவு சங்க தேர்தல் முடிவுகளை முன்கூட்டியே அறிவித்ததாக கூறி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. குப்பங்குழி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் தேர்தலை முறையாகவும் நேர்மையாகவும் நடத்திட கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடலூர் மாவட்ட செயலாளர் கே.எஸ்.கே. பாலமுருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். பின்பு வெளியில் வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். இதனால் காவல்துறைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் செய்திகளை அறிந்திட 28ஆம் தேதி வந்துட்டு வேட்புமனு திரும்பி பெறுதல் போட்டி இருப்பின் 2ஆம் தேதி அதாவது மார்ச் 2, 4, 2012 தேர்தல் நடத்தப்படும் என்று அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளார். 36 பேர் வேட்புமனு நாங்கள் செய்துள்ளோம். 36 மொத்தம் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டணி 36 பேர்கள் வேட்புமனு செய்துள்ளார்கள். ஆளுங்கட்சியில் சேர்ந்தவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாங்களும் திமுகவை சார்ந்தவர்களும் விவசாயிகளும் மொத்தம் 36 பேர் வேட்புமனு செய்துள்ளார்கள். போட்டி இருப்பின் இன்று தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் நாங்கள் இன்று தேர்தல் நடைபெறும் என்று நினைத்து கொண்டு இந்த ஊர் பொதுமக்கள் இந்த தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிக்கு உட்பட்ட வாக்காளர் அனைவரும் ஓட்டு போட வந்துள்ளோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தேர்தல் அதிகாரி யாரும் இல்லை. கேட்டதற்கு தேர்தல் போட்டியிடுவதற்கு யாரும் தகுதியாக 11 நபர்கள் மட்டும் தகுதி உள்ளவர்கள், மீதமுள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று வேட்புமனை ரிஜெக்ட் செய்துள்ளார்கள். அது என்ன காரணம் என்று யாருக்கும் குறிப்பிடவில்லை. கேட்பதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த மேலெடுத்த உத்தரவு நாங்கள் என்ன பண்ண முடியும் என்று ஆளுங்கட்சியுடைய அராஜக போகை ஜனநாயகத்தில் ஜனநாயகமே படுதோல்வி அது படுகொழியில் போட்டு போய்வது போல் தன்னிச்சையாக ஆளுங்கட்சி அராஜக அராஜகத்தில்